Hello guys, welcome back to XMP Gaming Channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த எல்செப் வீட்ல இருந்து எவனாவது உங்களுக்கு ஆட்டங்கட்டறானா அவனை நீங்க ஒண்ணுமே வேணாம் தூக்கி தலையிலே போட்டு அவனை அடிச்சு முடிச்சிரலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மறக்காம நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடணும். அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கொடுத்து ஆல் செட் பண்ணி அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் தான் இங்க வருங்க. இப்ப ஏறணும்லங்க அந்த இந்த வீட்டுல இதோ இந்த வீட்டுல இருந்து இனிமையானது அடிச்சானா அந்த மாதிரி இங்க குளோவால் போடுங்க. அது இந்த வீட்டுல இருந்து அடிச்சானா இதோ இந்த கீழே கீழே பார்த்த மாதிரி இந்த இறக்கத்துல இருந்து குளோவால் போட்டு மேலே ஏறிவாங்க. இதுக்கு நம்மளோட ஃப்ரெண்டோட ஹெல்ப் வேணுங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்டோட ஹெல்ப் இருந்தா போதும். அப்புறம் வேற ஒன்றும் தேவையில்லை. சோலோவில் ஆடுறீங்கன்னா ஒரு டீக்காய் கிரானைட் இருந்தா போதுங்க. டீக்காய் கிரானைட்டும் ஒரு ரெண்டு குளோவாலுமே. அப்புறம் தான் அந்த ஸ்ட்ரெயிட்ல ஒரு வீடு இருக்குல்லங்க, வாங்க அங்கே ஒரே தாவா தாவி அங்கே போயிடலாம். போய் நாமினி குளோவால தேடி தேடிட்டு எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்பாருங்க கரெக்டாக கீழே இருந்து வர மாதிரி என்ன இது காருங்க ஜீப்பது ஒன்று இப்போ ரெண்டு எங்கது இதோ இந்த ரெண்டாவது போட்ட பாருங்க. ரெண்டாவதையும் போட்டு இதுக்கு வந்து யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லைங்க. நீங்களே தனியாக போய் அவனை எனிமையை அடித்து முடித்து எல்லா வேலையும் பண்ணிடலாம். அவனுக்கு சம்மதி கூட நீங்கள் கட்டி வச்சிடலாங்க. அவன் ஒன்றுமே கோச்சிக்கவே மாட்டான் அந்த எனிமையை. அதனால இதோ இந்த இடத்துல வருங்க. சூப்பராக இருக்கா? அதனால தான் இதோ இங்கே வருங்க. அவ்வளோதான் இந்த இடத்துல அதோட வேறு லெவலில் இருக்குங்க. இதோ இப்போ பாருங்க இதோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் நேராக ஒரே ஓட்டமாக ஓடி இப்படி ரஸ் பண்ணுறதுக்கு எனிமி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இப்போ நான் முதல்ல வந்தேன்லங்க அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இதோ இங்கே ஜீப் எடுத்துகிட்டு அங்கே ஒரு எல்சேப் வீடு இருக்குங்க. இங்கே அதோ அந்த ஸ்ட்ரெயிட்டில் இருக்குங்க. அந்த எல்சேப் வீட்டில் போய் நாம் உங்களுக்கு ஒரு ட்ரிக் பண்ணி காட்டலாம். இதோ இப்போ இந்த எல்சேப் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் அப்போது நம்ம சொல்ல தானே அடி வாங்கிட்டு இருக்கோம். என்னத்தை சொல்ல சரி விடுங்க. இப்போ அது இந்த மாதிரி ஒரு ரெண்டு குளோவாலே போதுங்க. இந்த ரெண்டாவது நான் தப்பாக போட்டதுனால இந்த மூணாவது எடுத்து கரெக்டாக போட்டேங்க. ஆனால் இந்த இங்கே வருங்க நம்மகிட்ட மெடிக்கிட்ட எவ்வளோ இருக்குது கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் நம்ம செத்து போயிருவோம் இந்த இந்த மேட்ச்சில். ஏன்னா இது லாஸ்ட் ஜோனே வரப்போகுதுங்க. ஆனால் அப்புறம் உட்காந்து இங்கே வருங்க. ஓ அவ்வளோதான் ஏறிட்டாங்க. இந்த இடத்துல வந்து இதுக்கும் மேலேயும் போகலாமாங்க. இந்த டேங்குக்கு மேலே எப்படி மெதுவாக குச்சு குச்சு போனீங்கன்னா ஸ்கோப் போட்டு போகலாமாம்மா. ஆனால் நான் அதையே மிஸ் பண்ணிட்டேன் தாங்க சொல்லலாம். ஆமாம் அது மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அந்த டாப்லேயே போய் எனிமையவே அடிக்கலாம். இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ பாருங்கள் நாங்கள் போவோம் வேறு லெவலில் எடுத்து அழுத்திட்டு போவோம். இப்போ பாருங்கள் திடீர்னு பொசுக்கு லாஸ் ஒன்றுவாங்க. இது இந்த இடத்துல வருங்க. இதோ இப்போல இருந்தாங்க லாஸ் ஒன்றுட்டாங்க. சரி என்ன பண்ணுறது எப்படியோ லாஸ் ஒன்றுக்குள்ளே ஓடிடலான்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு குதிச்சார் ரெட் பிளாக் அவர் பேர் பாலா அப்படின்னு சொல்லி அவர் கீழே குதிச்சிட்டாருங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவரும் செத்துட்டாரு நானும் செத்துட்டேன். அதோட இந்த மேட்ச் முடிஞ்சது. அப்புறம் அடுத்த மேட்ச்சில் இதோ இந்த இடத்துல வருங்க. பொச்சினாக்கும் மார்ஸ் எலக்ட்ரிக்ஸுக்கும் சென்டரில் ஆமாங்க பொச்சினாக்ஸுக்கும் மார்ஸ் எலக்ட்ரிக்கும் சென்டரில் இந்த குளோவால் கொஞ்சம் இல்லைங்க கரெக்டாக தான் போட்டிருக்காமா. இன்னொரு இடத்துல தாங்க குளோவால் கொஞ்சம் தப்பாக போட்டுருவாங்க. எந்த ஒரு எல்சேப்பாக இருந்தாலும் இது இந்த மாதிரி போட்டிங்கன்னா பிரச்சனையே வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து எளிமையானது வந்தான்னாலும் சரி இதோ இப்போ தான் வரான் அப்படின்னாலுமே ஏறி ஒரே அழுத்து வைங்கன்னு தலையிலே வச்சு அழுத்தி விட்றலாம். என்ன தான் பண்ணாலும் எனிமினால் தப்பிக்கவே முடியாது. சேர்த்தே போயிடுவான். நாம அப்புறம் போய் மெதுவாக லூட் அடிச்சுக்கலாம். ரெண்டு பேர் இருந்தாலும் சரி மூணு பேர் இருந்தாலும் சரி வச்சு அழுத்தி விட்றலாம் நாம. ஆமாங்க சூப்பராக இருக்கு இந்த இடம். வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸாக அடுத்ததுமோ ஒரு எல்சேப் வீடு தாங்க. நீங்கள் ஏதோ வந்துருச்சு பாருங்க. ஏதோ பொச்சினாக்கில் இருக்க அந்த எல்சேப் வீடுங்க. ஒரே தாவு. இதுக்கு நம்ம ஃப்ரெண்டோட ஹெல்ப் வேணுங்க. மேலே போகிறீங்கன்னா ஃப்ரெண்டோட ஹெல்ப் வேணும். இதோ இந்த மாதிரி மேலே ஏறி வந்து எனிமி போட்டு துவச்சிடலாம். அவன் யோசிக்கவே மாட்டாங்க. அது இந்த இடத்துக்கெல்லாம் பின்னாடி எவனாவது இருப்பானான்ட்டு முதல்ல பார்த்துருப்பான்லங்க. பின்னாடி எவனும் இருக்க மாட்டான்ட்டு அழகாக உட்காந்துருப்பான். அதே ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா கீழேருந்து எனிமியை முதல்ல அடித்து முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் மேலே வரலாங்க. இதோ இந்த மாதிரி தாங்க கீழேருந்து மேலே போய் அப்படி மெதுவாக வந்து எனிமி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லூட் பண்ணிக்கலாம். அப்புறம் வாங்க அடுத்த பிளேஸ். இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் சின்ன தப்பு பண்ணிடுவாங்க. இது இந்த இடத்துல வருங்க. குளோவால் கொஞ்சம் இந்த பின்னாடி போட்டிருக்கணும். இந்த ஜன்னலுக்கு பின்னாடி போட்டுருந்துருக்கணும். நம்ம ஜன்னலுக்கு பாதியிலேருந்து போட்டோங்க. சரி விடுங்க உங்களுக்கு காட்டுவோம். இதோ இந்த இடத்துல நான் நிற்கிறேன் இல்லைங்க. அந்த இடத்துல போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் குளோவால். ஆனால் நான் கொஞ்சம் முன்னாடி போட்டதுனால ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சுங்க. சரி விடுங்க நாம இப்போ பேசி என்னென்னு ஆக போகுது. ஓகேங்க இதோட இந்த கிளிப் முடிஞ்சது. அடுத்த கிளிப்பு இது வந்து எல்சேப் இல்லையடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இதோ இந்த அலாக் போட்டு வந்து ஏறினீங்கன்னா அது ஒரு ஏங்கிளில் அந்த அலாக் போகும். அப்புறம் அந்த அப்சர்வேட்டரி அந்த இதுக்கு சென்டரில் வச்சு நீங்கள் ஒரே அழுத்து அழுத்துனீங்கன்னா இங்கே வந்து நிற்பாங்க. இது ஒரு ட்ரிக்கு வேறு லெவல் ட்ரிக்கு. ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது ஒரு பக்கு வேணுங்க வச்சுருக்கானுங்க இந்த கேமுக்குள்ளே. அது என்னன்னு தெரியாது பாருங்கள் கரெக்டாக. அப்புறமா டொம்னு வந்து இங்கே நிற்பான். அப்புறம் இதுவும் எல்சேப் கிடையாதே இது என்னடா கோமாளி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுங்களை பிடிச்சி காணாமல் போக போகிறோம்.
அது எப்படிரா காணாம போக வைப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க அந்த இதுதானே சொல்றதுக்கு தான் நாம வந்திருக்கோம். ரெண்டு பைக் அழகா கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திட்டு ஏதோ நம்மளை இங்கே தான் இறக்கிடுவாங்கன்னா நம்ம போய் பைக் எடுத்துட்டு வந்துக்கணுங்க. எடுத்துட்டு வந்துட்டு இப்போ பாருங்க, ஃபஸ்ட் கார்த்தி காணாம போவான், ரெண்டாவது இந்த ரெட் பிளாக் ப்ரோ காணாம போவாங்க வருங்க. அவ்வளோதான், காணாம போயிட்டாங்களா, இப்போ ரெட் பிளாக் ப்ரோவும் காணாம போயிருவாரு. எப்படி வேற லெவலா மாசா அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணோம், சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்போம். என்னது நம்மளுக்கு இங்கே தானே காட்டுது, இன்னத்துக்கு இங்கே காட்டக்கூடாது, எங்கேயே வேற எங்கேயே தானே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அங்கேயே சுற்றி சுற்றி பார்த்துட்ருந்தோங்க. அப்புறம் எங்கடா போனானுங்கன்னு நாமளும் யோசிச்சுட்டே இருப்போம். அப்புறம்தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். அது ஐடியாலாம் இல்லைங்க, ஏற்கனவே இது எனக்கு தெரியும் அவங்க இங்கே போயிருப்பாங்கன்னு. வாங்க இப்போ உங்களுக்கும் காட்டுறேன், இங்கே வருங்க, நான் குத்தி குத்தி பார்ப்பேன் இங்கே இங்கே இங்கேன்னு. ஆனால் அவங்க முதல்ல அந்தளவில் ஒரு ரவுண்ட் ஒன்று அடிக்கணுங்க, அதனால நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ரவுண்ட் அடிக்கணும்னு இல்லை, அந்தளவு போனாலே இருந்தது அந்த பக்கு வேலை செஞ்சிருவோம். அந்த ட்ரிக்கு ட்ரிக்னு சொல்லலாம், பக்குன்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, பின்னாடி பார்த்த மாதிரியே ஓடுவோம், பின்னாடி அப்படியே ஒரே திரும்ப திரும்பிட்டே ஓடுவோம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் இப்போ பாருங்க, எவ்வளோ நேரம் தான் இப்படியே ஓடுறது, சவலை திரும்பி ஓடுறா தவிடா தாவுன்னு ஒரே திரும்ப திரும்பிட்டு எங்கே ஏதோ அவ்வளோதாங்க. இப்போ கீழே வேணால் பாருங்க, அவங்க ரெண்டு பேர்த்தோட பேரும் இருக்காங்க, அவ்வளோதான் இங்கே வருங்க. கீழே ரெண்டு பேர்த்தோட பேர் இருக்கும், நாம் ஏறி அந்தளவு போனோம்னு ரெண்டு பேர்த்து பேரும் வேறு இடத்துக்கு மாறிடும் பாருங்க. இப்போ எங்கே இப்போ தாங்க மாறும், அதோ அந்தளவு கிராஸ் பண்ணையில் மாறுங்க. ஆமாங்க, கிராஸ் பண்ணிக்கு ஏதோ இப்போ பாருங்க, ஒருத்தர் பேர் மாறிடுச்சா, கார்த்தியோட பேர் மாறிடுச்சு, இப்போ ரெட் பிளாக் ப்ரோவோட பேர் மாறிடுச்சு அந்த இடத்துக்கு. ரெட் பிளாக் அவரோட பேர் வந்து பாலா அப்படின்னு அவங்க பேர். கீழே வருங்க, தண்ணியில் போகிற மாதிரியே இருக்குங்க. இதுதான் இந்த ஒரு வேற லெவலில் ஒரு ட்ரிக்கு. இங்கே இதோ இங்கே வருங்க, உண்மையிலுமே இது சூப்பராக இருக்குங்க. இங்கே இங்கே வருங்க, இப்போ வண்டியை கொடுங்கன்னு நான் கேட்பேன், அதுக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். நம்ம கார்த்தி பை கொடுப்பாரா இல்லை ரெட் பிளாக் ப்ரோ கொடுப்பாரா? கார்த்தி கொடுக்க மாட்டாங்க, அவனே தூக்கிட்டு போயிடுவான். ரெட் பிளாக் ப்ரோ தான் கொடுப்பாரு எப்போவுமே, அவன் நம்ம கேட்டால் அவங்க மட்டும்தான் கொடுக்குறாங்க. என்னென்னு சொல்ல, சரி விடுங்க. அப்புறம் அவங்களையும் ஏற்றிட்டு பின்னாடி போனால் இந்த கார்த்தி வந்து நம்ம உடனே மேலே ஏற்றுறாங்க. இங்கே வருங்க, எப்படி கொண்டு வந்து ஏற்றுறான்னு வருங்க. அவர் இங்கே ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்ததுனால நான் அந்த ஒரு பைக் மட்டும் வாங்கிட்டு இங்கே வந்து அந்த ட்ரிக்கே எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன் பாருங்க. இங்கே அவ்வளோதாங்க, இப்போ வண்டி எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு தான் போகணும். அந்த தண்ணி இருக்குல்லங்க, அந்த இடத்துக்கு போய் எங்கே அந்த ரெண்டு வண்டியோடு பண்ணிங்கன்னா இந்த கீழே தண்ணி வர மாதிரி வருங்க. அதே ஒரு வண்டியோட பண்ணிங்க அப்படின்னா அது வராதுங்க, அந்த தண்ணி வர மாதிரி வராது. சும்மா இன்விசிபிள் ஆகிட்டே அந்த இல்லாத மாதிரி மட்டும் காமிக்கும். இப்போ அந்த ரெட் பிளாக் ப்ரோவை இறக்கி விட்ருவோம். ஏன் ப்ரோ கொஞ்சம் இறங்கிக்கோங்க ப்ரோ அப்படிமா அவர் இறங்கிடுவார். இறங்கினோடனே நாம் என்ன பண்ணுவோம், இந்த ட்ரிக்கு அவருக்கு வேலை செய்தான்னு கேட்போம். பாருங்க, மேலே இந்த ரெஃபரன்ஸ் பட்டன் இருக்குல்லங்க, அதையும் அமுத்துனீங்கன்னா போதும், நாம் ஏதோ இந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஆனால் அந்த இடத்துலேருந்து பார்க்குற நம்ம ஃப்ரெண்டுக்கு மட்டும் நம்ம அங்கேயே இருக்க மாதிரி இருக்கும். அதோட அந்த கிளிப்பு முடிஞ்சதுங்க. ஓகேங்க, நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி, கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்குங்க, அதை கொடுத்து ஆல் பட்டன் ஆள்னு அது இது பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்குங்க, அதை ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், அதனால நான் நாளைக்கு இதை விட ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அந்த வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது ஏக்ஸிம்பா கேமிங். டாடா, பை பை.